ஏவிசி, இது நமக்கார குரல். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் அன்பார்ந்த கேவிசி உறவுகளே. இன்றைய தினம் நாங்கள் கேவிசி குழுமத்தின் ஊடாக, கேவிசி மீடியாவின் ஊடாக உங்களுக்காக நாங்கள் வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால், இந்த கொரோனா நோய் தற்பொழுது அதிகமான நாடுகளை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா நோய் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன நடக்குகிறது, இந்த உலகத்தில் என்ன நடக்குகிறது, எத்தனை நாடுகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மையான தகவலினை தற்பொழுது நாங்கள் உலக சுகாதார மையத்திலிருந்து, உலக சுகாதார திணைக்களத்தின் அறிக்கையிலிருந்து உங்களுக்காக நாங்கள் தர இருக்கிறோம். எனவே இந்த காலநிலையை பார்க்கக்கூடிய நீங்கள், இந்த நோயிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும், இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சில குறிப்புகளையும் நாங்கள் இந்த காலநிலையாக உங்களுக்கு தருகிறோம். வாருங்கள், நாங்கள் இந்த உலக சுகாதார மைய இணையதளத்திற்குள் செல்வோம். ஆமாம் கேவிசி உறவுகளே, நாங்கள் இந்த காணொலியின் ஊடாக காணிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கொரோனா வைரஸ், அதாவது இந்த கொரோனா வைரஸ் மனிதனுக்கு எவ்வாறு பரவுகிறது என்பதை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் அது காற்றில் கலந்து பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிடையாது என்பதனை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அது எவ்வாறு பரவுகிறது என்று சொன்னால், ஒரு அந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் தும்முகின்ற பொழுது அல்லது இருமுகின்ற பொழுது அவருடைய அந்த மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த துணுக்கள், அது ஏனைய மற்றைய மனிதரோடு படுகின்ற பொழுது அதற்கு அவருக்கு அந்த கொரோனா வைரஸ் தாக்கம் ஏற்படுகிறது என்பதனை நாங்கள் இந்த காணொலியினூடாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது உலக சுகாதார மையம் எடுக்கக்கூடிய ஒரு காணொலி என்பதனை நீங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அப்படி, அதாவது யாராவது ஒரு மனிதர் உங்களோடு பேசக்கூடிய ஒருவர் தும்மக்கூடிய ஒருவராக இருந்தால் அல்லது நோய்வாய்ப்பட்ட ஒருவராக இருந்தால், நீங்கள் ஒரு மீட்டர் அளவு அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் தாக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு மீட்டர் தூரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணினால் மிக இலகுவாக உங்களுக்கு அந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதனை இந்த இடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எமது கரங்கள் அசுத்தமாக இருக்கின்ற பொழுது அந்த கரத்தினை கொண்டு நாங்கள் எங்களுடைய கண்ணையோ அல்லது நாங்கள் எங்களுடைய மூக்கையோ அல்லது வாயையோ நாங்கள் தொடக்கூடாது. ஏனென்றால் அந்த அசுத்தத்தின் ஊடாக அந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுக்கு தும்மல் ஏற்பட்டால் அந்த தும்மலை நாங்கள் ஒரு டிஷ்யூ ஒன்றை வைத்தோ அல்லது பேப்பர் ஒன்றை வைத்தோ அல்லது ஒரு துணியை வைத்தோ எங்கள் தடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் எங்களுடைய கையை, முழங்கையை நாங்கள் மடக்கி எங்களுடைய கையினால் அதனை நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த தும்மலின் ஊடாக வெளியாகக்கூடிய அந்த எச்சு துளி மற்றவர் மீது படுகின்ற பொழுது அதனூடாக கொரோனா வைரஸ் தாக்கம் பரவுகிறது என்பதனை நாங்கள் இந்த காணொலியூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே நாங்கள் முடியுமான வரை எங்களுடைய அந்த தும்மலை வெளியில் செல்லாமல் நாங்கள் அதனை அடைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய கரங்களை முடியுமான அளவுக்கு மிகவும் விரைவாக அல்லது எவ்வளவு தடத்திற்கு கூடுதலான தடவைகள் எங்களுடைய கரங்களை நாங்கள் கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சோப் அல்லது அதாவது டிட்டோல் போன்ற பாவனைகளை நாங்கள் பாவித்து எங்களுடைய கரங்களை நாங்கள் சுத்தமான நிலையிலே நாங்கள் எந்த நேரத்திலுமே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியாத எங்களுடைய கரங்களிலே எந்த இடத்தில் நாங்கள் தொட்டிருக்கிறோம், அந்த கரத்தில் எந்த இடத்தில் நாங்கள் பிடித்தோம் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எனவே கரங்களை சுத்தம் செய்யாமல் உங்களுடைய குழந்தைகளையோ அல்லது உங்களுடைய ஏனைய நண்பர்களையோ சகோதரர்களையோ உறவினர்களையோ நீங்கள் உங்களுடைய கரங்களை கொண்டு நீங்கள் தொட வேண்டாம் என்பதனை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு மிக துல்லியமாக கூறிக்கொண்டு இன்ஷாலா நாங்கள் அடுத்த கொரோனாவினுடைய அடுத்த கட்ட விடயத்திற்குள் செல்வோம். ஆமாம், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்கிரீனை நீங்கள் பார்த்தீர்களானால் தற்பொழுது சுமார் 100,000 மேற்பட்ட நோயாளிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உலகளாவிய ரீதியில் என்பதனை இந்த உலக சுகாதார மையம் தற்பொழுது எங்களுக்கு மிக துல்லியமாக எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது என்பதனை இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று நீங்கள் பார்த்தால் 3,484 பேர் இதுவரைக்கும் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் தற்பொழுது நீங்கள் இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று நீங்கள் பார்த்தால் 94 நாடுகள் உலகளாவிய 4 நாடுகள் இதனூடாக இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த உலக வரைபடத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த உலக வரைபடத்தில் நீங்கள் பார்த்தால் மிக அதிகளவாக இங்கு பெரிய அளவிலே காட்டக்கூடிய சைனாவிலே வந்து தற்பொழுது சுமார் 80,000 மேற்பட்ட நோயாளிகள், அதாவது இந்த கேஸ் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த வலது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் சைனா, அதே போன்று கொரியா, அதே போன்று ஈரான், இத்தாலி போன்ற நாடுகள், எந்தெந்த நாடுகளில் எத்தனை நோயாளிகள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையான தகவலினை இந்த உலக சுகாதார நிறுவனம் மையம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த போலியான வதந்திகளை, போலியான தகவல்களை கண்டு நீங்கள் ஏமாறக்கூடாது. உங்களுக்கு உண்மையான நிலவரம், உண்மையான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த உலக சுகாதார மையத்தினுடைய இணையதளத்தின் நீங்கள் அணுகி அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அதே போன்று இலங்கையை நீங்கள் பார்த்தால் இலங்கையிலே ஒரு தற்பொழுது
ஒரு நோயாளி அங்கு இனம் காணப்பட்டிருக்கிறது என்பதனை இந்த இடத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இங்கே நீங்கள் பார்க்குகின்ற இந்த இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அதே போன்று இந்தியாவிலும் அங்கு சில நோயாளர்கள் அங்கு காணப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 31 நோயாளிகள் அங்கு இடம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தான், நேபாளம், அதே போன்று புஹான், இப்படி பல நாடுகள், தாய்லாந்து, இப்படி பல நாடுகள், உலகராவிய ரீதியிலே பல நாடுகள், சுமார் 94 நாடுகள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற இந்த தகவலை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது உண்மையிலேயே மிகவும் கவலைக்கு இடமான நிலைமையிலேயே தற்பொழுது உலகம் மாறியிருக்கிறது என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் கேபிசி நேயர்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம். அதே போன்று ஆஸ்திரேலியா, அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா, இப்படி பல நாடுகள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கேவிசி உறவுகளே மிக முக்கியமாக இந்த அதாவது கொரோனா வைரஸ் தொடர்பான உண்மையான தகவல்களை, அதாவது லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு காத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதனை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றினையும் உங்களுக்காக நான் வழங்க இருக்கிறேன். அதாவது அதனை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். எனவே இந்த உலக சுகாதார மையம் வழங்கக்கூடிய முக்கியமான அறிவுறுத்தல்கள் தொடர்பாக நாங்கள் இந்த ஸ்கிரீன் காஸ்டில் நாங்கள் தற்பொழுது பார்த்தோம். அதே போன்று உலக சுகாதார மையம் வழங்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள், இந்த கொரோனா வைரஸ் எந்தெந்த நாடுகளுக்கு தாக்கி இருக்கிறது என்கின்ற இந்த தகவலை நாங்கள் பார்த்தோம். இதே போன்று ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றிருக்கிறது. இந்த விடயத்தையும் நான் இந்த காணொலியூடாக உங்களுக்கு நான் கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனாவிலே அதிகளவான மக்கள் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது மிக குறைவாகவே அந்த சைனாவிலே கொரோனாவினுடைய தாக்கம் தற்பொழுது பரவல், அதாவது நோயினுடைய பரவுகின்ற தன்மை தற்பொழுது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது என்று நான் கூற வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், சைனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த நோயினை எதிர்கொள்வதற்காக இரண்டு முக்கிய வழிமுறைகளை அவர்கள் கடைபிடித்தார்கள். அதில் முக்கியமான முதலாவது வழிமுறை என்னவென்று சொன்னால், இந்த கொரோனா நோயினால் தாக்கப்பட்டவர்கள், பீடிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை ஒரு புறம் வைத்து அவர்கள் அந்த சிகிச்சையினை வழங்கினார்கள். அதனால் ஏனையவர்களுக்கு அந்த நோய் பரவக்கூடிய அபாயத்திலிருந்து மற்றவர்கள் குறைவாகவே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு குறைவாகவே அந்த நோய் பரவி இருக்கிறது. இது முக்கியமான ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கையினை ஏனைய நாடுகளிலும் நடைமுறைப்படுத்த முடியுமா என்று கேட்டால், உண்மையிலேயே நாங்கள் எல்லா நாடுகளிலும் இது சாத்தியமாகுமா என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இரண்டாவது நடைமுறை, அவர்கள் கையில் எடுத்த இரண்டாவது முக்கியமான நடைமுறை என்னவென்று சொன்னால், அந்த நோயாளர்களை சிகிச்சை அளிப்பதற்காக சைனாவிலே, ஒட்டுமொத்த சைனாவிலும் இருந்த வைத்தியர்களை அந்த எங்கு மக்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்களோ, நோயாளிகள் எங்கு எந்த இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்களோ அந்த இடத்திற்கு வைத்தியர்களை அனுப்பி அங்கு சிகிச்சைகளை மேற்கொண்டது இன்னும் ஒரு வெற்றிகரமான ஒரு செயற்பாடு என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரு செயற்பாட்டின் ஊடாக வெளியிடங்களுக்கு, வெளி மாவட்டங்களுக்கு அல்லது வெளி ஊர்களுக்கு அந்த கொரோனாவினுடைய தாக்கத்தை அவர்கள் மட்டுப்படுத்தி இருந்தார்கள் என்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே கேவிசியோடு இணைந்திருங்கள். கேவிசி வீடியோக்களை நீங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று எமது இந்த முகநூல் பக்கத்தினை லைக் செய்து கொள்ளுங்கள். மேலதிகமான தகவல்களையும் கொரோனா சம்பந்தமான உண்மையான தகவல்களையும் கேவிசி உங்களுக்கு என்றென்றும் வழங்குவதற்கு காத்துக்கொண்டிருக்கிறது என்பதனை கூறிக்கொள்வதோடு, வதந்திகளையும் பொய்யான தகவல்களையும் நம்பி நீங்கள் உங்களை நீங்கள் பயத்திற்கு அச்சத்திற்கு நீங்கள் ஆளாக்கிக் கொள்ள தேவையில்லை என்பதனையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொண்டு எமது வீடியோக்களை பார்த்துக் கொண்டிருந்தமைக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய நான் ஏ ஆர் முசம்மில் கத்தார்.